ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஆதியாகம புஸ்தகம் 5:24 வேத வசனத்தை நாம் ஆசித்து தியானிப்போம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டான். பிரியமானவர்களே, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டான். இந்த ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். பிரியமானவர்களே, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏனோக்கு காணாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜீவித்து கொண்டிருக்கும் போதே உயிரோடு கூட தேவனே எடுத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ரகசிய வருகைக்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை பார்த்துத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை முன்வைக்கிறார். நாம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறோமா? யாரோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கலாம், எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கு வேலை இருக்கிறது, பல அலுவல்கள் இருக்கிறது, நான் பல பேரை நான் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், நான் எப்படி தேவனோடு கூட நான் வாழ முடியும், தேவனுக்கு எப்படி நான் பிரியமா இருக்க முடியும் என்று சொல்லியெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே சிந்திக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்துத்தான், நமக்கு நேராகத்தான் இவ்விதமான ஒரு வேத வசனங்கள் வைக்கப்படுகிறது. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான் என்று சொல்லி 21 ஆரம்பித்து 22 வசனத்தில் சொல்கிறாரு. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்திருக்கிறது. அவனும் ஒரு குடும்பத்திற்கு தகப்பனாய் இருந்திருக்கிறான், குடும்பத்தை நடத்துகிறவனாய் இருந்திருக்கிறான். ஆனால் எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில நாம கேட்கலாம், நம்ம வேலைக்கு போனா வேலையை மட்டும் பிடிச்சுக்குவோம், பணங்காசு நிறைய வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பணங்காசு வந்ததற்கு பின்பு கடவுளை மறந்து விடுவோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், நேசிக்க மாட்டோம், ஆராதனைக்கு போகிறதை நிறுத்தி விடுகிறோம். பிரியமானவர்களே, ஏனுக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், எப்படி அவனுக்கும் எல்லா அலுவல்களும் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனக்கூடிய நாளெல்லாம் 365 வருஷம், ஆனா அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து அவன் காணாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். இன்றைக்கு நீ ஆண்டவராலே எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்றே ஒன்று, அவனுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியம் உனக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. என்னும் சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஏனோக்கு கிடைக்காத ஒரு சாக்கியம், ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? இயேசு என்ற இரட்சகர் பிறந்து அவர் அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனபடினாலே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்படலை, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்படலை, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அபிஷேகம் ஆமேன் புறஜாதிகளாகிய நமக்கு கிடைக்கல. ஆனால் நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் ஒரு நாளில் பரலோக ராஜ்யத்துக்கு வருவீங்க, நீங்களும் எடுத்து கொள்ளப்படுவீங்க, நாமளும் காணாமல் போக போகிறோம். இந்த உலக கண்களுக்கு முன்பாக
நாமும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எப்படி தெரியுமா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எங்கிருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன், எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். ஒரு தெய்வ பயம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே வலியுறுத்தி சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே அவன் காணாமல் போய்விட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டான். நம்ம சொல்லலாம், நான் அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது, எனக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது தெரியுமா, எனக்கு எத்தனை காரியங்கள் இருக்குது தெரியுமா, நான் எதையெல்லாம் சாதிக்கணும், எதையெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுவோம். ஒன்றையும் நாம் பிடித்து கொள்ள முடியாது. தேவ பலன் இருக்கும் என்று சொன்னால், ஆமேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்துருவாரு. ஆமேன். நீ இருக்கிற இடத்துல ஆமேன் தேவனை தேடும்போது ஆமேன் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். பிரியமானவர்களே, கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே காணாமல் போய்விட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உனக்கும் கர்த்தர் கொடுப்பார். இந்த பரலோக மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியான ஆமேன். நீ எத்தனை வேலைகள் வந்தாலும், எத்தனை ஆமேன் வசதிகள் வந்தாலும், வேதத்தை வாசிப்பதை நிறுத்திவிட வேண்டாம், இயேசுவை ஆராதிப்பதை நிறுத்திவிட வேண்டாம். ஜெபிப்போம். கர்த்தர் ஆறுதல் தருவார், ஜெயம் தருவார். பிதாவே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின்படி கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.